நம்முடைய உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜிம்ம கடக்குற போலாம். இன்னையிலேருந்து போறோம், கிளம்புறோம், வாக்கிங் போறோம். மொதல் வேலை வாக்கிங் போறோமோ இல்லையோ 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குவோம். 2000த்துக்கு ஷூ வாங்குறதுக்காண்டியாவது ஒரு வாக்கிங் போயிருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போற கேட்டகிரி இருக்கு. நம்ம கேட்டகிரிலாம் இது அதை விட தாண்டினது. எடுத்தவனே எவன்லாம் ஜிம்மு திறக்கிறானா முதல் நாளே போயிட்டு 12,500 ரூபா வருடாந்திர சந்திரா காசை கட்டிட்டோம்ல அதுக்காண்டியாவது போவோம். இல்லைங்க 3 மாசம் கட்டுங்க பாசம் முடிஞ்சா வாங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிப்போமா, 1 வருஷம் கட்டுவோம். நான்லாம் கே கே நகர் அசோக் நகர் ஏரியால எல்லாத்தையுமே திறந்து வச்சதே நான் தான். முதல் நாளே போய் நிற்பேன் வா என்ன மாதிரி ஒரு நாள் முதல் நாள் போனதோட சரி, அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே போக மாட்டேன், நமக்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா 1 வருஷமா காசு கட்டினே, ஒரு நாள் தானடா வந்த, ஒரு பேருக்கும் 2 நாள் வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாழ்க்கை முழுக்க நான் முந்தி பிள்ளைங்க எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். தவறு செய்கிற போது இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அல்லது இப்படியான ஒருவரை பார்க்கிற போது அவர் பாரு எப்படி புத்தகங்கள்லாம் படிக்கிறார், யாரோ ஒரு பெரிய மனிதர் நீங்கள் சந்திக்க போகிற போது இனிமேல் வாரம் ஒரு புத்தகமாவது படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் பல பேர் இங்கே இருப்பீங்க. நான் பெரிய அரசியல் தலைவர்களையோ தொழில் முனைவர்களோ இந்த வேலை நிமித்தமாக சந்திக்க போகிற போது அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளையோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அறைகளையோ பார்க்கிற போது சே என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறாங்க, இந்த புக்கெல்லாம் நம்ம என்ன படிக்கவே இல்லையே, படிக்கிறோம் இன்னையிலேருந்து படிக்கிறோம் அப்படின்னு எடுத்து ஒன்று வச்சுருப்போம். அந்த படிக்கிறோம்னு எடுத்த உரிமொழி எடுத்ததே ஞாபகம் இல்லாமல் நம்ம தொலைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கோபம் வருதுன்னா நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்கிட்ட ஒரு பெட்டர் வெர்ஷன் இருக்குது, உடல் ரீதியாக, அனுபவ ரீதியாக, அறிவு ரீதியாக இன்னொரு பெட்டர் வெர்ஷனாக என்னால் இருக்க முடியும். ஆனால் அந்த பெட்டர் வெர்ஷனாக இருக்க விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது. அது நான் தான் எனக்கு என்று தெரிகிறது. பட் என்மேல் எனக்கு குற்றம் சொல்ல மனசு இல்லை. அப்போ சூழ்நிலைகள் மீது குற்றம் சொல்கிறோம்.